வணக்கம் தினமலர் ரிவியூஸ் இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவியூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆன்டி இந்தியன் இளமாரன் அவருடைய டேரக்ஷன் இந்த படம் ரெடியாக இருக்குது யாரும் அது புது டேரக்டர் புது டேரக்டரெலாம் இல்லை நம்ம தெரிஞ்ச முகந்தான் ப்ளூ சட்டை மாறன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம எல்லாருமே அன்பு அழைப்போம் அவருடைய கதை திரைக்கதை வசனம் மியூசிக் போன்ற அனைத்து வித்தைகளும் இறக்கி ஒரு படம் பண்ணியிருக்காரு படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஷா அப்படின்ற ஒரு கேரக்டர் இறந்து போயிடறாரு இறந்து போனதுக்கு அப்புறமா அவர் வந்து முஸ்லீமாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த கடைசி காரியங்கள் அவர் புதைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி கொண்டு போகிறாங்க கடைசியில் அங்கே போனால் அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம்க்கான ப்ராப்பரான ஒரு சில சடங்குகள்லாம் இருக்கும் தெரியுங்களா அதெல்லாம் பண்ணவே இல்லை அதனால் அவருடைய பாடி இங்கே எப்படி புதைக்கிறது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அந்த ஜமாத்தில் இருக்க பெரியவங்க யாருமே ஊரில் இல்லை எல்லாமே வெளியில் போயிருக்காங்க அவங்கள கேட்டு தான் நாங்கள் இந்த முடிவு எடுக்க முடியும் அதனால் நீங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க அப்போ அவங்களுடைய சொந்தக்காரங்களெலாம் டென்ஷன் ஆகிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஷாவுடைய அப்பா முஸ்லீம் அம்மா ஹிந்து இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து முஸ்லீமா ஹிந்து அவருடைய பாடியை புதைக்க கூட மாட்டாங்க அதனால அவருடைய பாடி கடைசியில் புதைக்கப்படுதா இல்லையா அவருக்கு இறுதி சடங்கு நடக்குதா இல்லையா அதுக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வருது நம்மளுடைய அரசியல்வாதிகள் அவங்களுடைய சுயநலத்துக்காக எந்த அளவுக்கு இறங்கி போய் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை செய்வாங்க முக்கியமாக ஒரு பணத்தை வச்சு என்னென்ன மாதிரியான அரசியல் செய்ய முடியுன்றத ரொம்ப அழகாக ரொம்ப கிளியராக காட்டக்கூடிய படம் தான் இந்த ஒரு ஆன்டி இண்டியன் அப்படின்றத சந்தேகமே கிடையாது படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா லூசட்டை அவருடைய அந்த ஒரு முயற்சியாக இருக்கட்டும் அவருக்குடைய யோசனையாக இருக்கட்டும் ஏன்னா வெறும் ஒரே ஒரு சார்பாரை மட்டும் கலாச்சி கிண்டல் பண்ணி ஒரு படம் எடுத்துகிட்டு ஈஸியாக போயிருக்கலாம் பட் எல்லார் பக்கம் நியாயமும் இருக்குது பக்கம் தவறும் இருக்குது அது ரெண்டுத்தையும் சுட்டி காட்டுறது அதுவும் கரெக்டாக பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லா இடங்களிலுமே ரொம்ப சரியாக பண்ணியிருந்தால் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அடுத்தபடியாக படத்தோடைய ஓப்பனிங்கில் ஒரு டைலாக் பேசுகிறார் அவருடைய வாய்ஸ் ஓவர்லேயே வருது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு புறா கோயிலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு பறக்குது அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து பெயிண்ட் அடிக்கிறான் அதனால கொஞ்ச நாள் நம்ம வந்து சர்ச்சில் போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது அதுக்கப்புறம் சர்ச்சில் வந்து மசூதிக்கு போகுது ஏன்னா சர்ச்சிலையும் பெயிண்ட் அடிக்கிறான் மசூதிக்கு போகுது அதுக்கப்புறம் மசூதிக்கு பெயிண்ட் அடிக்கிறான் வீட்டுக்கு கோயிலுக்கு வருது ஆனால் எங்கே போனாலும் அந்த புறாங்க பேர் புறா தான் ஆனால் நம்மளுடைய மனுஷங்க மட்டும் கோயிலுக்கு போனால் ஹிந்து சர்ச்சுக்கு போனால் கிறிஸ்டின் நம்மளுடைய அந்த ஜமாத்துக்கு போனால் முஸ்லீம் அப்படின்ற மாதிரியான பேர் மாற்றங்கள் அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க இப்படி தான் வந்து மக்கள் வந்து பிரிஞ்சு போயிருக்காங்கன்றத ரொம்ப அழகாக பயங்கர கிளாரிட்டியோட எல்லா இடங்களையுமே அந்த ஒரு கிளாரிட்டி நான் பார்த்துட்டே இருந்தேன் அது படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது முக்கியமாக எந்த சீக்வன்ஸை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து அந்த மூன்று சார்பாரையும் உட்கார வச்சு கவர்மெண்ட் வந்து ஒரு மீட்டிங் நடக்கும் ஒரு பீஸ் கான்வர்சேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது முக்கியமாக எனக்குமே தெரியாது அதை வந்து மக்களுக்கு தெரியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை ரொம்ப அழகாக ஸ்பூன் ஃபீட் பண்ணி இதுதான் விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்றத ரொம்ப அழகாக ரொம்ப சரியாக காமிச்சிருந்தாரு இந்த படத்தோடைய இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கு தேவை அப்படின்றதுக்காக நிறைய சினிமேட்டிக் எலமெண்ட்ஸ்லாம் உள்ளே கொண்டு வருவாங்க அந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களுமே இல்லை அதே மாதிரி படத்தில் நடித்த ஆடுகளம் நரேன் சாராகட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முத்துராமன் சாராகட்டும் அது மட்டும் இல்லாமல் ராதாரவி சாராகட்டும் இவங்க மூணு பேரோடைய ஆக்டிங் ஜெயராஜ் அவர்கள் இந்த மாதிரி படத்தில் நடித்த நிறைய ஆர்டிஸ்ட் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை ரொம்ப பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்ற சந்தேகமே இல்லை முக்கியமாக இந்த லோக்கல் ஏரியாவில் ஒரு பயங்கரமான ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் காட்டியிருப்பாங்க அங்கே வந்து அந்த டான்ஸ் சீக்வன்ஸை வந்து ஆடியன்ஸ் அந்த மாதிரி ரசிக்கிறாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு பர்ஃபாமன்ஸ் ஒரு மாதிரி லைவான ஒரு பர்ஃபார்மன்ஸு கானா கீனான்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு டான்ஸு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியலான ஐட்டம்ஸ் என்னென்ன தேவையோ அந்த கதையோடு ஒட்டி கொண்டு போயிருந்தார் அதுக்குமே வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆனும் அதுக்கடுத்தபடியாக பாலா அவர்களுடைய காமெடி கிட்டத்தட்ட வந்து படத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் வராரு அந்த அஞ்சு நிமிஷத்துலேயுமே வந்து ஆடியன்ஸை கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணிட்டு போகிறார் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது இந்த மாதிரி முழுக்க முழுக்க ஆன்டி இந்தியனை பற்றி நிறைய பாசிட்டிவ்ஸை சொல்லிட்டோம் பட் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து படத்தோடைய அந்த ஸ்க்ரீன் ப்ளேவாக வந்து நிறைய லேக் அடிக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப்லையே வந்து ஒரு சில இடங்களில் அப்படி ஏற்ற இறக்கத்தோட போகுது செகண்ட் ஆஃப்லாம் முழுக்க முழுக்க ஒரு மாதிரி மொத்தமாக டவுன் ஆயிடுது அப்படின்னு தான் சொல்லணும் படத்தில் சொல்ல வந்த விஷயங்களுக்கு அந்த ஸ்பேஸ் தேவை அது கரெக்டு தான் நாங்கள் இல்லைன்னு சொல்ல இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக வந்து எப்பப்பா போகுது ஓகேப்பா இதுதான் சொல்யூஷன் ஏன்னா வந்து கடைசியில் என்ன நடக்க போகுது அப்படின்றது புரிஞ்சிருச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி தான் போக போகுது அப்படின்ற தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் படம் வந்து நிறைய இடங்களில் ஸ்லோ மோஷன் காட்சிகள் அவரே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு பல ஹீரோக்களை எதுக்கு இந்த இடத்துலாம் ஸ்லோ மோஷன் காட்சி வைச்சாங்கன்னு தெரிலன்னு மாதிரி அவருடைய படத்தில் அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணிடலாம் நிறைய இடங்களில் தேவையில்லாத இடத்துல ஸ்லோ மோஷன் காட்சிகள் போட்டு படத்தை லைட்டாக ஸ்லோ பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் இருந்தது அதை தாண்டி வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்தந்த மாதிரியான மைனஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி கதையில் எதுவும் இல்லை பட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சினிமடோகிராஃபி வைஸாக கொஞ்சம் படத்தை பார்த்துக்கலாம் ஏன்னா நிறைய இடங்களில் கையிலே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க கேமராவை பயங்கர ஷேக் நம்ம வந்து அந்த படம் பார்த்துட்டுருக்கோம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தால் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே யாருப்பா இவங்க சும்மா கேமரா கலபல கலப்பலன்னு ஏதோ உண்டியில் ஆட்டுற மாதிரி ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்குது அது மாதிரி டெக்னிக்கலாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு படம் பண்ண போகிறாங்க ஒரு சின்ன கிம்பிள் எடுத்தே எடுத்து சூப்பராக பண்ணியிருக்கலாமே எதனால் அந்த மாதிரியான விஷயம் விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க டெக்னிக்கலாக எதனால் வீக் ஆனாங்க அப்படின்றது புரியல அதே மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த ஆடியோவை லைவாக பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே இருந்தது அதில் சந்தேகமே கிடையாது முக்கியமாக கதையாக எனக்கு ஒரு இடத்துல மட்டும் என்ன இடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஷா வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு எதனால் கொலை செய்யப்பட்டார் யாரால கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைசி வரைக்குமே அவங்க ரிவீல் பண்ணல அது ஏன் அப்படின்ற தெரியல இல்லை பாகுபலி மாதிரி த கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஆன்டி இண்டியனு ஒரு ஃபஸ்ட் பார்ட் எடுக்க போகிறார் அப்படின்றத எனக்கு தெரியல பட் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மைனஸாக தோணுச்சு நீங்கள் இந்த ஆன்டி இண்டியன் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மைனஸாக தோணி இருந்துச்சு இதை இன்னும் இப்படி கரெக்ட் பண்ணிடலாம் இல்லை இந்த விஷயம் வந்து எங்களுக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஹர்ட்டாக இருந்திருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களே கீழே இருக்கும் காமெண்ட் செக்ஷன் இப்படி ஷேர் பண்ணி இதே மாதிரி சூப்பராக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதிர்கிட்ட